கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். சிலரது பேரை கேட்டாலே மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும், ஏதோ பாரம் குறைஞ்சது போல இருக்கும், நம்பிக்கை மேலும் மேலும் பெருகும். அப்படிப்பட்ட அருளாளர்களுள் ஒருவர் தான் பகவான் ரமண மகரிஷி. தனது சாமித்தியத்தாலும் சொல்லாலும் நோக்காலும் ஒவ்வொரு அசைவாலும் அடுத்தோர் துன்பத்தை அகற்றி அமைதியையும் மெய்யுணர்வையும் அருளி வந்த அண்ணல்தான் பகவான் ஸ்ரீரமணர். இன்று குருவாரம் என்பதால் பகவான் ரமணரின் திருவிளையாடல்கள் ஒன்றை பார்க்கலாம். பலகாலம் திருவண்ணாமலையின் பல இடங்களில் தங்கிய ரமணர் 1922 அவரது தாயின் மறைவுக்கு பிறகு திருவண்ணாமலையின் அடிவாரத்தில் குடிபுகுந்தார். அங்கு அவரது சீடர்களால் ஆசிரமம் ஒன்று உருவாக்கப்பட்டது, அதுவே ரமணாசிரமமாகும். இதன் பின்னர் பகவான் சமாதி அடையும் வரை அந்த ஆசிரமத்தை விட்டு எங்கும் போகவே இல்லை. ரமணரின் முக்கியமான உபதேசம் நான் யார் என்னும் ஆன்ம விசாரம், ஞான மார்க்கத்தில் தன்னை அறிதல் அல்லது முக்தி பெறுதலே இவ்வழியின் நோக்கம். உபநிடதங்கள் மற்றும் அத்வைத வேதாந்த நெறிகள் ஆகியவற்றின் சாரத்தினை இவரது உபதேசங்களில் காணலாம். ஆன்ம விசாரமே இவர் நிகழ்த்திய அற்புதங்களில் பிரதானமாக இருந்தாலும் சில அனுபவங்களில் மறைமுகமாக இவரது சித்துக்கள் வெளிப்படுவதும் உண்டு. இன்று குருவாரம் என்பதால் குருவை பற்றிய ஒரு அனுபவத்தை ரமணர் திருவிளையாடல் திரட்டிலிருந்து பார்க்கலாம். ஏன் தொன்னை கொண்டு வந்தார்கள் என்று அப்போது யாருக்குமே புரியவில்லை. ஒரு முறை ஆசிரமத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு செய்வதறியாது தங்கியிருந்த பக்தர்களிடம் இன்று இரவு உணவோடு ஸ்டோரும் உக்ராணம் காலி, நாளை காலை உணவு நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று நிர்வாகத்தால் பணிவோடு வேண்டுகோள் விடப்பட்டது. சிலர் ஊருக்கு கிளம்ப விளைந்து பகவானிடம் உத்தரவுக்குவாக வந்தபோது பகவான் காதுக்கு அப்போந்தான் விஷயம் தெரிஞ்சுது, ஸ்டோரூமில் எல்லா பொருள்களும் காலி ஆயிட்டுன்னு. பகவான் நிமிர்ந்து உட்கார்ந்தார். காக்கா குருவிக்கு ஸ்டோரூம்லாம் ஏது, இந்த மலை இருக்குது, திருவண்ணாமலை இருக்குது, பேசாமல் எல்லோரும் போய் தூங்குங்க என்று சொல்லி மௌனமாயிட்டார். வழக்கம் போல் அதிகாலை பகவான் கிச்சனுக்குள் நுழைந்தார். என்ன இருக்குது என்று கேட்டார். கொஞ்சம் நோய்க்குறைன தான் இருக்குது என்றார்கள். சரி எடுத்துக்கொண்டு வா என்று கூறிவிட்டு அடுப்பை பற்ற வைத்தார். அதிகாலை 5:30 கைப்பிடி குருணையை சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். ஒரு பாத்திரத்தில் போட்டு கழுவினார். உலை கொதித்ததும் அரிசியை போட்டார். அருகில் இருந்த அண்ணாமலை சுவாமிகளோ, யான் ஒருத்தருக்கே இது பத்தாது, எப்படி இத்தனை பேரை சமாளிக்க போகிறாரோ என்று வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். அரிசி பொங்கி வந்தபோது ஒரு பக்தர் தரிசனத்துக்காக 2 லிட்டர் பாலுடன் வந்தார். பகவான் பெரிய பாத்திரத்தை வைத்து அதில் பாலையும் அரிசியையும் சேர்த்து வேக வைத்தார். சில நிமிடங்களில் ஒரு பக்தர் கல்கண்டு உலர் திராட்சையுடன் தரிசிக்க வந்தார். பகவான் அதையும் சுத்தம் செய்து பாத்திரத்தில் போட்டார். 6:30 அளவில் அது முடிவுக்கு வந்தபோது கும்பகோணத்திலிருந்து பக்தர்கள் சிலர் வந்தனர். அவர்கள் பெரிய பானையில் இட்லி, வடை, சட்னி, மலை வாழைப்பழம், துண்ணை முதலின கொண்டு வந்திருந்தார்கள். வழக்கம் போல காலையில் 7:00 பகவான் குளித்து விட்டு வந்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து அருமையான உணவை உட்கொண்டனர். பகவான் தயாரித்த பாயாசம் அந்த தொன்னையில் எல்லோருக்கும் பரிமாறப்பட்டது. அப்பந்தான் எல்லாருக்கும் புரிஞ்சது அவங்க ஏன் தொன்னையை கொண்டு வந்தார்கள் என்று புரிந்தது. அவருடைய சீடர்கள்லாம் அவர் முந்தின நாள் சொன்ன காக்கா குருவிக்கு ஏது உக்ராணம் ஸ்டோரூம், இந்த மலை இருக்குது, பேசாமல் எல்லோரும் போய் தூங்குங்கோன்னு சொன்ன வரியை நினைத்து அனைவருடைய கண்களிலும் கண்ணீர் நிரம்பியது. நன்றி. மீண்டும் இதுபோன்ற பதிவுகளில் சந்திக்கலாம். வணக்கம்.